ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் யமன தேர்வு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ்க்கு சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு வந்திருக்கோம் கிளாஸஸ்ஸு. அந்தபடி பார்த்தோன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 9 வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் சர்ச் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆப்ரேஷன் சர்ச்சில் ஆல்ரெடி ஒரு 4 கிளாஸஸ் போயிருக்கு, அடுத்தது அதோடைய கண்டினியூஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்மள சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஷனாக வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம். அதாவது ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான். அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 2 டிசிஷன் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை வந்து பார்த்தோன்னா கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கிராஃபிக்கல் மெத்தட்னாலே நம்மளுக்கு 2 டிசிஷன் வேரியபிள்ஸ் தான் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சேம் அதே மாதிரி ஒரு லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம். அந்த லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஜி டேண்டிசிக் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து டெவலப் பண்ணார். எப்போனா 1947 வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணார். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா எப்போ அவைலபிளாக இருந்துச்சு நம்மளுக்கு தான், ஜென்ரலி நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது 1951 தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் ப்ராப்ளம் அந்தளவுக்கு கேட்க முடியாது நம்மளுக்கு எக்ஸாம் ஓரியண்டடாக. இப்போ எக்ஸாம் ஓரியண்டடாக கேட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிரும், 10-15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரும். அதனால் இதில் வந்து பொசிஜர் நம்ம பார்த்துக்கிறது பெட்டர் சாய்ஸ். பொசிஜரில் என்னென்னா அதோடைய சம்திங் ரூல்ஸ் மட்டும் நம்மளுக்கு கேட்கலாம், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் எடுப்பாங்க சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில். இப்போ பொசிஜர் பார்ப்போம். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம்னா என்னென்ன பார்த்துருக்கோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தெரியும், அப்புறமே கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெரியும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியும், அதாவது அந்த ஒரு ஃபார்மேட் தெரியும். இப்போ அந்த ஃபார்மேட்டில் ஒரு லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம்ல ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸு, அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமேஷனாக இருக்கலாம் இல்லை மினிமேஷனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அது தான், அந்த ரூல்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமேஷனாக இருக்கணும் இல்லைனா மினிமேஷனாக இருக்கணும். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு மினிமேஷன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மேக்ஸிமேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். மேக்ஸிமேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது மினிமைஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமேஷன் ஆஃப் மைனஸ் இசட், அதாவது மைனஸ் இசட் போட்டு மேக்ஸிமேஷன் எடுத்துகிட்டு முன்னாடி மைனஸ் போட்டால் தான் நம்மளுக்கு மினிமேஷன் ஆஃப் இசட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா பிஐ, பிஐ நம்ம டேர்ம்ஸ் பார்க்கணும். அந்த பிஐ டேர்ம் நம்மளுக்கு ஐ ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸெட்ரா எம் முடியும், அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த பிஐ டேர்ம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிஐ டேர்ம் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க, அந்த கன்ஸ்ட்ரெயினில் ரைட் ஹேண்ட் சைடில் B1, B2, B3 இருக்கும், அதில் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கணும் அந்த கன்ஸ்ட்ரெயினை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தேர்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது கன்வெர்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணால் அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் வந்து பார்த்தோன்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெரியும், அந்த கன்ஸ்ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருக்கா இல்லை கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டா, அதாவது அந்த ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருக்கா, லெஸ் தன் ஆர் இருக்கிற ஈக்குவல் இருக்கா இல்லை கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டாக இருந்தால் ஆல்ரெடி நம்ம ஸ்லாக் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கோம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருந்தால் சர்ப்ளஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றும்போது என்ன ஆகுனா இந்த ஸ்லாக்கும் சர்ப்ளஸும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்இக்வாலிட்டி, இந்த இன்இக்வாலிட்டி கண்டிஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவேஷனாக போடணும். அப்படி ஈக்குவேஷனாக போடும்போது வந்து பார்த்தோன்னா ஸ்லாக்குக்கு இல்லை சர்ப்ளஸ் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தோன்னா S1, S2, S3 வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஃபார்மில் வந்து கன்ஸ்ட்ரெயின்லையும் சேஞ்ச் பண்ணுவோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0S1+0S2 அந்த மாதிரி நம்ம ஃபார்மெட்லேயும் போடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளமில் வந்து பார்த்தோன்னா அந்த இன்இக்வாலிட்டி கண்டிஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லாக்கும் சர்ப்ளஸும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அடுத்தது
அடுத்து இன்சியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பி ஈக்குவல் டு பி இன்வெஸ்ட் பி. இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இன்சியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு டேபிள்ஸ் எப்படி நம்ம கொடுத்துருப்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கன்ஸ்ட்ரெயின் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றிருப்போம், ஸ்லாக் சர்ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்து அந்த டேபிளை இங்கே ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த பி ஒன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணோம், பி ஒன் பி டூ பி த்ரீ இந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்லாக்கு சர்ப்பிள் சர்ப்ளஸ் வேரியபிள் அந்த மாதிரி வரும்போது எத்தனை ஸ்லாக்கு எத்தனை சர்ப்ளஸ் அப்படின்ட்டு, அதாவது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அதாவது மூணு லெஸ் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்லாக்கில் ஆட் பண்ணுவோம், சர்ப்ளஸில் வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணுவோம், இதில் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அப்படின்ட்டு இந்த இடத்துல எஸ்பியில் மென்ஷன் பண்ணுவோம். இது இந்த டேபிளில் போட்டு இந்த டேர்மை வந்து பார்த்தோன்னா இசட்சே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். இசட்சே மைனஸ் சிஜே நம்ம கண்டுபிடிக்கும் போது வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இசட்சே மைனஸ் சிஜே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது ஜீரோ விட வேல்யூஸ் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த இன்சியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸ்பியில் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸ்பியில் வந்து ஆப்டிமம் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனாக இருக்கும், ஆப்டிமம் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனாக இருக்கும். ஒருவேளை இந்த இசஸ்ஏ மைனஸ் சிஜே லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா அட்லீஸ்ட்டு ஒன் சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ நாட் ஆப்டிமலாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்சியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் வர முடியும் நம்ம இதை மூவ் பண்ணணும். அப்போ லெஸ் தென் ஜீரோ வந்துச்சுன்னா இது வந்து பார்த்தோன்னா நார்மல் இது வரும், ஐட்ரேஷன் ஒன்று அதே மாதிரி இன்னொரு டேபிள் போடணும் ஐட்ரேஷன் டூவு அதே மாதிரி போடும்போது கிரேட்டர் தன் ஈக்குவல் ஜீரோவாக வரணும். அப்படி வராமல் வெறும் லெஸ் தென் வந்துச்சுன்னா திருப்பி எகைன் ஐட்ரேஷன் த்ரீ போகும், இதே மாதிரி நம்ம ப்ராசஸ் போயிட்டே வரணும். அப்படி போகும்போது ஸ்லாக் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஒவ்வொரு டேர்மாக ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் போது லாஸ்ட்டில் இசஸ்ஐ மைனஸ் சிஜே கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு வரணும். அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு கிடைக்கலனா பொசிஷர் வந்து இதே பொசிஷர் வந்து இந்த டேபிள் ஐட்டேஷன் ஒன் டூ த்ரீ டு கண்டினியூஷனாக நம்மளுக்கு வரும். பொசிஷர்னால் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட பொசிஷர் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.